friends, welcome back to our channel Study Tech Tamil, and we are here with a new chapter, Magnetism and Magnetic Effects of Electric Current, Chapter 3. இருக்கிறதுலே ரொம்ப லென்த்தியான பேஜஸ் உள்ள சாப்டர்ஸ், 100 பேஜஸ்க்கு மேலே வருது பார்த்தீங்கன்னா. ஸோ ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல 2 marks, 3 marks, இன்சைட் அண்ட் புக் பேக் ரெண்டையுமே வந்து கலந்து கொடுத்துட்டாங்க, கரெக்டாக கிறிஸ்பாக கொடுத்துட்டாங்க. இதை எல்லாத்தையுமே படிச்சிங்கன்னாவே போதும் இந்த பிடிஎஃப்ல இருக்குது. ஸோ ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்காங்க எல்லாமே. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ், எதையுமே இது இம்பார்ட்டன்ட் இல்லை, இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ரொம்ப கீ சாப்டர், நிறைய வெயிட்டேஜ் உள்ள சாப்டர் வந்து 3rd chapter. ரொம்ப கஷ்டமும் கிடையாது. நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து நல்லா படிச்சிட்டிங்கன்னாவே இந்த சாப்டர் ஒன்றுமே இல்லை. ஒரு சில டேர்ம்ஸை மட்டும் தூக்கி போட்டுட்டு அதுக்கு பதிலாக வேறு டேர்ம்ஸ் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுக்கையும் மேக்னட்டிசத்தையுமே நீங்கள் ரெண்டுமே கம்பேர் பண்ணிட்டு படிச்சுக்கலாம். செகண்ட் சாப்டர் லீவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு படிக்கையில் 1st and 3rd கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இந்த சாப்டரு. அண்ட் இதில் இருக்க 5 marks எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராம்ஸ் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. இதுக்கு டயக்ராம்க்கு தனி மார்க்ஸ் இருக்குது. நான் எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்கிறது, ரொம்ப வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது, டயக்ராம்ஸுக்கு மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா. எல்லா பாக்ஸஸ், இதில் இருக்க எல்லா ஃபேக்ட்ஸு, கம்பேரிசன், டிஸ்டிங்விஸ்ட் ஃபாலோயிங், சில கீ சம்ஸ்ன் இருக்குது. மேக்னெட்டிக் லென்த் பை ஜியாமெட்ரிக்கல் லென்த், அந்த சம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைக்ளோட்ரான் க்வெஸ்சன்ஸ் எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பயோட் சாவர்ட்லா, அண்ட் தென் இதில் போன இயர் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் வந்து இன்சைட் க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த சாப்டர்லேருந்து வந்திருந்தது. கேல்வனோமீட்டர் டு அம்மீட்டர், அம்மீட்டர் டு ஓல்ட் மீட்டர், கேல்வனோமீட்டர் டு ஓல்ட் மீட்டர், இந்த க்வெஷ்சன்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு க்வெஷ்சன்ஸ். ஸோ நீங்கள் அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் எல்லாம் உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக வந்துடும் இந்த சாப்டர். ப்ராக்டிஸ் தான் எல்லாத்துக்குமே காரணம். நிறைய தடவை வந்து ரைட் பண்ணி பாருங்கள். ஒரு சில க்வெஷ்சன்ஸ் வந்து டெஃபினிஷன் டைப்பில் இருக்கும், இந்த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் அப்படியே கதை மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். அப்படி படித்தா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சாப்டர். கரெக்டாக வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சில ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸையும் இதையும் வச்சு மிக்ஸ் பண்ணிப்பீங்க. கே வேல்யூக்கு பதிலாக வந்து அதில் இருக்க வேல்யூஸ் போடுவீங்க. μ0π 4π இதில் யூஸ் பண்ணுவோம், அதில் வேறு யூஸ் பண்ணுவோம். ஸோ கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். டிஸ்டிங்விஷ் பண்ணி படிங்க. அதுதான் இதை படிக்கலே இதுக்கு இப்படி வரும், அதுக்கு அப்படி வரும்னு நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா குழம்புறதுக்கு தேவையில்லை. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டர், அப்புறம் அந்த ஸ்பியரு, ரிவால்விங் எலக்ட்ரானு, இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 3 இருக்கும் கண்டினியூஸாக. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, நல்லா வந்து எழுதி பாருங்கள். அப்படின்னா தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு என்ன, இந்த சாப்டரை பொறுத்த வரைக்குமே வந்து நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க. இந்த நிறைய இன்சைட் க்வெஸ்சன், இந்த 15th க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை குவார்ட்டர்லியிலே ஹாஃப் இயர்லியிலையோ எக்ஸ்பெக்டே பண்ணாமல் இன்சைடு 5 marks கேட்டு வச்சுட்டாங்க கம்பல்சரியில். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க, எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுங்க இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். மேபி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க, நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஈஸி சாப்டர்ஸை ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு 3rd chapter வந்து லாஸ்ட் ஆப்ஷனில் வைங்க. பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். அண்ட் தேங்க்யூ, கீப் ஸ்டடிங், பி ஹாப்பி.